தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, மாதாவுக்கு எத்துணை அடைமொழிகள், எத்துணை செல்ல பெயர்கள், எத்தனையோ புனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மரியாவுக்கு மட்டும் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள். காரணம், இந்த அன்னை மரியாள் பன்முக பெயர்களில் மணிமகுடம் சூட்டப்பெற்று அன்னைக்கு எந்தெந்த நிகழ்வுகளெல்லாம் அவருக்கு புகழ் சேர்க்கலாமோ அந்த அளவிற்கு இடத்திற்கு ஏற்ப, அவருடைய காட்சிகளுக்கு ஏற்ப, அவர் செய்திருக்கின்ற அத்துணை புதுமைகளின் அடிப்படையில் பல்வேறு பெயர்களில் நாம் மரியன்னைக்கு அணி செய்து அவரை நாம் பெருமைப்படுத்துகின்றோம். அப்படியான வரிசையில்தான் நிறைய பெயர்களை தொகுத்து மாலையாக அவருக்கு நாம் மரியாவின் மன்றாட்டு மாலையை இந்நேரம் வரை நான் ஜெபித்து வந்தோம். இருப்பினும் கூட இன்று இத்துணை நாட்கள் மரியன்னையை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பின் அடிப்படையில் நாம்
திருப்பலி நிறைவேற்றி மரியன்னையை பற்றிய மறைவுரையை நாம் சுவைத்திருந்தாலும் இன்றைக்கு சற்று வித்தியாசமான அருமையான ஒரு நிறைவான ஒரு புதுமையான ஒரு தலைப்பின் கீழ் மரியன்னையை பற்றி நாம் சிந்திக்க நாம் காத்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, மரியாள் சீயோனின் மகள். சீயோன் என்றால் எருசலேம் என்று பொருள். எருசலேம் என்பது யூதர்களின் தலைநகர். அந்த எருசலேமில்தான் இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். மாதாவும் சூசையும் இயேசுவை தேடிக்கொண்டு சென்ற மூன்றாம் நாளில் அந்த எருசலேமில்தான் கண்டடைந்தார்கள். நானும் உன் தந்தையும் ஏக்கத்தோடு மகனே உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று மரியாள் சொல்லுவார். மரியாவுக்கும் அந்த எருசலேமுக்கும் அவ்வளவு உறவும் தொடர்வும். ஆகவேதான் மரியாவை நாம் எருசலேமின் செல்ல பிள்ளையாக மகளை சீயோன் என்று நாம் அழைத்து மரியாவை நாம் புகழாரம் சூட்டுகின்றோம். இந்த நாளிலே மரியா இல்லை என்றால் எருசலேம் இல்லை. எருசலேம் இருப்பதற்கு காரணமே மரியாள். காரணம், இயேசு ஆண்டவர் அந்த எருசலேமில்தான் மிக பெரும் நிகழ்வுகளை, குறிப்பாக இயேசு ஆண்டவருடைய ராப்போஜன பந்தியை அங்குதான் கொண்டாடியதாக நம்முடைய திருவுவிளியம் சான்றுகள் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே மரியன்னைக்கும் இந்த எருசலேமுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. ஆகவே அந்த உறவினுடைய அடிப்படையில் மகளே சீயோன் என்று மரியாவை நாம் புகழ்கின்றோம். இந்த சிந்தனைகளோடு திருப்பலியை நாம் தொடங்குவோம். இந்த அருமையான பலியில் நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய அத்துணை பாவங்களை நினைவு கூர்ந்து தந்தையாம் இறைவனிடம் மன்னிப்பை நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் இல்லை இறைவன், நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, புகழுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம், வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரின் எங்கள் மேல் இரக்கம் வையும், உலகின் பாவங்களை போக்குபவரின் எங்கள் மந்தாட்டை ஏற்றருளும்,
தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர்யம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னத தூய ஆகியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவனே. மன்றாடுவோமாக சியோனின் இருப்பிடமே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் இன்று மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையினால் இன்றைய துயரங்களில் இருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 9-17 வரை. அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முயற்சி செய். தோமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்க்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டார். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துரோவாவில் கார்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோற்சுருளையும் எடுத்து வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையேத்தி போற்றி மகிழ்கின்றது. மகிழ்கின்றது இன்மீட்பரா கடவுளை நினைக்கின்றது, கடவுளை நினைக்கின்றது. இன்னான்மா இறைவனே
வாழ்நிலையிருந்த தம் அடியவரை இருந்த தம் அடியவரை இன்னால் முதலா தலைமுறைகள் இன்னால் முதலாம் தலைமுறைகள் ஏனை பேருடையாள் என்றிருமே ஏனை இறைவனையே ஈட்டி பூற்றி மகிழ்கின்றது இன்னிப்பரா கடவுளை நினைக்கின்றது கடவுளை நினைக்கின்றது நீங்கள் தரும் கனி நிலை திறக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே இயல் 10 இறைவசனங்கள் 1-9 முடிய அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புகிறவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாக செல்ல வேண்டாம்
நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பூண்டி அன்னையின் பக்தர்களே, பொதுவாக அந்தோணி மேரியனுடைய மகள், ஆரோக்கிய மேரியனுடைய மகள், அடைக்கலை மேரியனுடைய மகள் என்றெல்லாம் குழந்தையை இனம் கண்டுகொள்வதற்காக அடையாளப்படுத்தி கொள்வதற்காக அந்த தாயினுடைய பெயரை சொல்லி இந்த குழந்தைதான் அந்த அம்மாவனுடைய மகள் என்று சொல்வது வழக்கம். அது என்ன? சியோனின் மகள், அன்னை மரியாள் சியோனின் மகள் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது விவிலியை பின்னணியிலே. அதை சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இறைவனின் நகரம் ஜெருசலேம் முன்னுரையில் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இறைவனின் நகரம் எருசலேம், அந்த எருசலேம் தான் சியோனின் மகள் என்று அழைக்கப்படுகிறது என்ற குறிப்பு செக்காரியா பிரிவு 9 இறைவாக்கியம் 9 நாம் படிக்கின்றோம். எருசலேம் நகரம்தான் சியோனின் மகள். எருசலேமில் உள்ள ஒரு மலையில் இறைவனதுக்காக ஒரு கோவில் நிறுவப்பட்டது. அந்த கோவில் திருநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோவிலில்தான் இறைவனுடைய பிரசன்னம் உட்கருவாக புனிதமிகு ஸ்தலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இது யூதர்களுக்கு மிக மிக முக்கியமான பொக்கிஷமாக கருதப்பட்டதாக தெரிகிறது. அது ஒரு புனித இடம் என்று நினைத்து யூதர்கள் அதிலே வழிபட்டார்கள். இந்த புனித இடம்தான் இறைவனையும் மனித இனத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்தது என்று விவிலியை பின்னணியிலே நாம் படிக்க கேட்கின்றோம். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட பின்னணியில்தான் அன்னை மரியாள் சியோனின் மகள் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இறையலார் கூறுகிறார்கள். என்ன காரணம்? அன்னை மரியாள் சியோனின் மகள் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் புனிதமிகு பேழையாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை தமது உதிரத்தில் கருவாக அவர் உதயமாவதற்கு இடம் கொடுத்தார்கள். இறைவன் உதயமாவதற்கு இடம் கொடுப்பது மட்டுமில்லாமல் இறைவனையும் மனித இனத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக அன்னை மரியாள் உருவாகினார். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய யூதர்கள் சியோன் மலையினுடைய அந்த அடிவாரத்தில் அங்கங்கு கூடாரமிட்டு தங்கியிருந்தார்களாம். அந்த சியோன் மலைக்கு கீழே சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் இந்த புனித இடத்தில் தங்களது ஆன்மீக பயிற்சிகளை செய்தார்கள். கடவுளோடு இருக்கக்கூடிய உறவுகளை இன்னும் ஆழப்படுத்தி கொண்டார்கள். சியோனின் மகள் என்று அழைக்கப்படுகின்ற அன்னை மரியாளும் ஆன்மீக பாசறையாக திகழ்கின்றார்கள். பக்தர்களாகிய நீங்கள் அனைவரும் அன்னையினுடைய பாசறையில் பயிற்சி பெற வந்திருக்கின்றீர்கள். வேறு எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று பார்த்தோம் என்றால், அன்னையிடம் அவருடைய பாசறையிலே இருந்து அவரது ஆசிரை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய இறை கூட்டம்தான் நீங்கள் என்பது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட இந்த சியோனின் மகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் எப்படிப்பட்ட தாயாக இருக்க வேண்டும் என்று வேறு வகையில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, புத்த பகவானுடைய போதனையை காட்டிலும் நபிகள் நாயகத்தினுடைய நல்ல உரைகளை காட்டிலும் திருவள்ளுவருடைய பனைவோலையை காட்டிலும் திருமூலன் வளர்த்த அந்த தீயை காட்டிலும்
வள்ளலாருடைய வாசகங்களை காட்டிலும், மகாத்மா காந்தியடிகளுடைய அனைத்து மனித மொழிகளை காட்டிலும், ஒரு தாயினுடைய நல்ல தாளாட்டும் நல்ல எண்ணங்களும் நல்ல பண்புகளும் மோசமான ஒரு மனிதனை கூட நல்ல மனிதனாக உத்தம மனிதனாக உருவெடுப்பதற்கு அது காரணமாக இருக்கும். அதுதான் அன்னை. நீங்களும் நானும் பல்வேறுபட்ட பல கோணங்களிலே அன்னையை பற்றி நாம் அலசி ஆராய்ந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அன்னை என்ற சொல் பொது சொல், அனைத்து அன்னைமார்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் இந்த சொல்லுக்கு இலக்கணமாக விளக்கமாக விருட்சமாக அழகு சேர்க்கக்கூடிய ஒரு அன்னை யார் என்று பார்த்தோம் என்றால், விவிலி அடிப்படையிலே அன்னை மரியாள் மட்டும்தான். அந்த அன்னை இறைவனை போன்றவள் அல்ல, அந்த அன்னை இறைவன் அல்ல, அந்த அன்னை நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவும் அல்ல. பின் யார்தான் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த அன்னை புனிதர்களுக்கெல்லாம் மேலானவள், உயர்ந்தவள், புனிதர்கள் பெற முடியாத சிறப்புகளை கூட வரங்களை கூட இந்த அன்னை பெற்றிருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். இவர்தான் சீயோனின் மகள். இப்படிப்பட்ட அந்த உத்தம புனிதமாக இருக்கக்கூடிய அந்த அன்னையைத்தான் உலகம் என்று அமல உற்பவம் என்று சொல்லுகிறது. திருச்சபை நமக்கு அதை வரையறுத்து கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சீயோனின் மகளைத்தான், அன்னையைத்தான் இறைவனின் தாய் என்று நாம் அழைப்பதற்காக திருச்சபை நமக்கு பரிந்துரை செய்கிறது. இப்படிப்பட்ட அந்த தாய்தான் கண்ணியும் தாயுமானவராக இருக்கின்றார். இந்த தாய்தான் ஆன்ம சரீரத்தோடு வெண்ணிலே வளம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த தாய்தான் உங்களுக்காக எனக்காக பரிந்துரை செய்கின்றார். பாவங்கள்தான் வாழ்